Hi friends, Assalamualaikum. Welcome to Zuha Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரெசிபிஸ் பார்க்க போகிறது இல்லை. நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜை வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜு மேலே என்னென்னலாம் வச்சுருக்கேன்றதை நான் காட்டுறேன். இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு சின்ன பாக்ஸில் வந்து பாப்பாவுக்கு தம்பிக்கெலாம் தேவையான சாக்லேட்ஸ், பாப்பா அடம் பண்ணால் கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக சாக்லேட்ஸ் வாங்கி போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர் மாவு, பாப்பாவை குளிக்க வைக்கிறப்ப போடுற மாவு. அப்புறம் இது வந்து வெந்தயப்பொடி, இது வந்து கடுக்காய் பொடி, சாரி மாசிக்காய் பொடி, இது வந்து ஜாதிக்காய். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாப்பாவுக்கு வந்து ஊற்றினா பாப்பா வந்து நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷாக இருப்பான்றதுக்காக லைட்டாக சேர்த்திக்குவேன். இது வந்து தேங்காய் பண்ணு, தம்பிக்கு ஸ்நாக்ஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் மேலேயே ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். பப்பாயாவும் பைனாப்பிளும் இருக்குது. இப்போ இதில் வந்து ரஸ்க்கு, பிஸ்கெட், பர்ஃபி அந்த மாதிரி ஐட்டம்லாம் ஓப்பன் பண்ணிட்டால் கூட ரப்பர் பேண்ட் போட்டு ரேப் பண்ணி உள்ளே வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் உள்ளே நான் என்னென்ன வச்சுருக்கேன்ட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரீசரு, என்னோடய ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஃப்ரிட்ஜ் தான், ஃபுல்லாக ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். எங்களோட ஃபேமிலி வந்து நியூக்ளியர் ஃபேமிலி, ஒரு அதாவது நானே என் ஹஸ்பண்ட் ரெண்டு பசங்க தான் இருக்கோம். அதனால் எனக்கு இதுவே கரெக்டான ஸ்பேஸாக இருக்குது. நான் நிறைய ஐட்டமும் சேவ் பண்ணிக்க மாட்டேன், அப்பப்போ வந்து காலி பண்ணிடுவேன் எதுவுமே. இப்போ ஃப்ரீசரில் வந்து நான் வந்து நான்வெஜ் ஐட்டம்லாம் சேவ் பண்ணியிருக்கேன், சிக்கனு, மட்டன் அந்த மாதிரி ஐட்டம்லாம் சேவ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஐஸ் ட்ரே, இதில் நான் ஐஸ் ஃபில் பண்ணலை தேவையில்லைண்டு. இப்போ அடியில் வந்து ஒரு ட்ரே இருக்குது, இதில் வந்து தயிர் பாக்கெட்டு, பால் பாக்கெட்டும் வச்சுருக்கேன். தயிர் வந்து சும்மா சேஃப்டிக்கு வாங்கி வச்சுருக்கேன், வீட்லேயும் ஊற்றி வச்சுக்குவேன். ஒரு கேஸ்கெட் இருக்குது எக்ஸ்ட்ராவாக, இது வந்து ட்ரை ஃப்ரெஷ் கருவாடு, இது வந்து கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்கேன். இந்த ட்ரே அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரேயில் பார்த்திங்கன்னா இது வந்து சப்பாத்தி மாவு யூஸ் பண்ணி மீதியானது, அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், நான் வந்து பெரிய பெரிய இந்த கிளாஸ் ஜார்ஸ்லாம் அவ்வளோவா யூஸ் பண்ணாமல் இருக்கிற பிளாஸ்டிக் டப்பாலே வந்து எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கருவேப்பிலை, இது வந்து புதினா. இந்த டிஷ்யூஸ் வந்து அந்த அதில் இருக்க மாய்ஸ்டரெலாம் இழுத்துரும், அதுக்காக இது வந்து டிஷ்யூ அடியில் போட்டு நான் மேலே வந்து புதினா கொத்தமல்லிலாம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கொத்தமல்லி, இது வந்து இஞ்சி பூண்டு. எப்பயுமே வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கும், இது எல்லாமே இருக்காது, காலியாக உடனே அரைச்சி ஸ்டோர் பண்ணிடுவேன். அப்புறம் இது வந்து கொஞ்சமாக பூண்டு, ஏதாவது குழம்புக்கு தேவைப்படும்னு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பலா விதை, இது வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சாம்பார், புளி சாதனா அதுலெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா தேங்காய், நான் எப்பயுமே தேங்காவை வந்து இந்த மாதிரி தான் உடச்சி உள்ளே போட்டு டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன். அப்படியே வச்சா ஃப்ரிட்ஜெல்லாம் டர்ட்டி ஆகிடும்ன்றதுக்காக க்ளீன் பண்ணி போட்டுக்குவேன். இது வந்து கேசரி நேற்று செஞ்சது, இது கொஞ்சம் மீதி இருக்குது அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இந்த ரேக் அவ்வளோதான். இப்போ செகண்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, இது வந்து இட்லி தோசை மாவு, நான் இதில் தான் அரைச்சி வச்சுக்குவேன். இது வந்து யூஸ் பண்ணி கரைச்ச மாவு, இது பேலன்ஸ் மீதி இருக்குது அதனால் இதிலே வச்சுக்குவேன். தேவைக்கு இதில் ஊற்றி எடுத்து தோசை ஊற்றிக்குவோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா லெமன் வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சோன்னா சீக்கிரம் வந்து காயாமல் கெடாது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் பார்த்தேன், அதனால் நான் யூஸ் பண்ணலான்ட்ருக்கேன். அப்புறம் இந்த காலி இடத்துலலாம் வந்து பேலன்ஸ் ரிமைனிங் அந்த சாப்பாடு குழம்புலாம் இருந்துச்சுன்னா உள்ளே வச்சுக்குவேன், இப்போ எதுவுமே மீதி இல்லை. இது வந்து வெஜிடபிள் ட்ரே, இதில் வந்து தக்காளி, நான் நிறைய வெஜிடபிள்ஸ் அவ்வளோவா வாங்கிக்க மாட்டேன், தேவைக்கு வாங்கிக்கிறது தான். அப்புறம் இது வந்து கத்திரிக்காய், அப்புறம் முருங்கைக்காய்,
இது வந்து கேப்சிகம் அப்புறம் மாங்காய் நிறைய பேர் நெட் பாஸ்கெட் யூஸ் பண்ணுவாங்க நெட் பேக்லாம் எனக்கு அதெல்லாம் கன்வீனியண்டா இல்லாதனால நான் வந்து பிளாஸ்டிக் கவர்ஸே யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவேன் நம்மளோட இந்த சைடு எல்லாமே அவ்வளோதான் இப்போ டோர் சைட் பார்க்கலாம் இந்த பக்கம் இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து எசன்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது ரோஸ் மில்க் பிஸ்தா அப்புறம் ஸ்ட்ராபெரி பாதாம் அந்த எசன்ஸ் இது வந்து ஃபுட் கலர் அப்புறம் கொஞ்சோண்டு சேஃப்ரான் குங்குமப்பூ இது வந்து பாக்கு ஏதாவது நான்வெஜ் ஐட்டம் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் போடுவோம் நானே ஹஸ்பண்டும் அதுக்காக அப்புறம் இது வந்து டேப்லெட்டு கால் பால் ப்ரூஃபன் இது வந்து பாப்பாவுக்கு ஏதாவது லூஸ் மோஷன் அந்த மாதிரி ஆச்சுன்னா எலக்ட்ரோல் பவுடரு இது பார்த்திங்கன்னா இது வந்து ஆரட்டின் மாவுன்னு சொல்லுவாங்க பாப்பாவுக்கு அப்பப்போ வயிறு ஏதாவது ஸ்டமக் அப்செட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இது காய்ச்சி கொடுத்தோம்னா கிளியர் ஆகிடும் அப்புறம் சில்வர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இது வந்து கொக்கோ பவுடர் இந்த பக்கம் அவ்வளோதான் இது வந்து ஜாம் லைன் ஜாம் அப்புறம் இது வந்து ஆரிகானோ இது வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இது இடம் பார்த்ததுனால படுக்க வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த பேக்டு ஐட்டம்ஸ் அப்புறம் பாவு பஜ்ஜி மசாலா கஸ்டர்ட் பவுடர் ரொம்ப போக மாட்டேங்குது அப்புறம் சாட் மசாலா குல்கோஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த இடத்துல வச்சுருக்கேன் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நான் நட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஜார்ஸில் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து பிளாக்கு கிரேப்ஸ் ரைசன்ஸு இது வந்து பாதாம் அப்புறம் இது வந்து ஒயிட் ரைசன்ஸ் கேஷ்யூஸ் அப்புறம் வால்நட்ஸ் நான் வந்து எதுவும் பாட்டில்ஸ்லாம் யூஸ் பண்ணலை இந்த இடம்லாம் ஃப்ரீயாக இருக்குன்றனால நான் வந்து நட்ஸ் எல்லாம் இதில் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா சாஸ் ஐட்டம் வச்சுருக்கேன் இது வந்து சோயா சாஸ் அப்புறம் டொமேட்டோ கெச்சப் இது வந்து சில்லி சாஸ் இது கசூரி மேத்தி இது வந்து ஜம்ஜா வெதர் இது நல்லா யூஸ் ஆகும் இந்த ஹீட்டான பாடிக்கெலாம் யூஸ் பண்ணோன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் பாலில் கலந்து குடித்தோன்னா அப்புறம் இது வந்து பிஸ்தா இது வந்து பேலன்ஸான வால்நட்டு அதனால லப்பர் பேண்ட் போட்டு இங்கேயே வச்சுட்டேன் இடம் இருக்கிறதுனால இது வந்து பிக்கிள் மாங்காய் ஊறுகாய் இது அதனால் இங்கே இருக்குது இந்த ரேக் அவ்வளோதான் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து டேங்க்கு ஜூஸு இது வந்து சிக்கன் மசாலா அதனால் நான் கவரோடவே ரப்பர் பேண்ட் போட்டு ரேக் பண்ணியிருக்கேன் இது வந்து தக்காளி ஊறுகாய் அப்புறம் இது பார்த்திங்கன்னா பிஸா சாஸு வீட்லேயே செஞ்சது இது வந்து ஓப்பன் பண்ண ஜாமு அது வந்து ஓப்பன் பண்ணாதது மேலே இருந்தது இது வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் இதுவும் தக்காளி ஊறுகாய் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃப்ரிட்ஜில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே நான் நிறைய வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்க மாட்டேன் அப்பப்போ வந்து எடுத்து போட்டுருவேன் தேவையானதை மட்டும்தான் வச்சுருப்பேன் அதனாலவே எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் வந்து கரெக்டான ஸ்பேஷியஸாக இதுவே கரெக்டாக இருக்குது இந்த இடம் மட்டும் கேப் இருக்கிறது வந்து நான் வந்து ரிமைனிங் அதாவது லெஃப்ட் ஓவர் ரைஸோ குழம்போ அதெல்லாம் இருந்தால் வச்சுக்குவேன் இந்த ஃப்ரிட்ஜோடைய ஆர்கனைசிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் எதுவும் மாற்றிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இதை தான் மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஜுஹா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ